ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தீபாசாரதீஸ் ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டேஸ்டியான வெள்ளை குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹோட்டல் ஸ்டைலில் நிறைய காய்கறிகள் சேர்த்து நாம் பண்ண போகிற இந்த ஒயிட் குருமா எல்லா டிஃபனுக்குமே ரொம்ப டேஸ்டியான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இதற்கு தேவையான பொருட்கள்: ப்ரெஷர் குக்கரில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு, கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, பிரியாணி இலை, அன்னாசிப்பூ, கொஞ்சம் கல்பாசி சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்து கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அரை கப் காலிஃப்ளவர், கேரட், பச்சை பட்டாணி, சவ் சவ், பீன்ஸ் இதெல்லாம் எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு மட்டும் ஒரு கப் எடுத்திருக்கேன். காய் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்து லோ ஃப்ளேமில் வதக்கி விட்டுக்கலாம். அது வதங்குற நேரத்தில் நம்ம வெள்ளை குருமாவுக்கு தேவையான தேங்காய் மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் மசாலாவிற்கு தேவையான பொருட்கள்: ஒரு மிக்சி ஜாரில் அரை கப் தேங்காய், காரத்திற்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், 7 முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 2 பல் பூண்டு, 1 சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி, 1 துண்டு பட்டை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, 2 ஏலக்காய், 2 கிராம்பு போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நாம் அரைச்சி எடுத்த இந்த பேஸ்ட்டை காய்கறி கலவையில் சேர்த்து நல்ல பச்சைவாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். குருமாக்கு தேவையான அளவு தண்ணியும் உப்பும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுடலாம். 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். மூணு விசில் வந்து ப்ரெஷர் செட்டில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை திறக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட டேஸ்டியான ஒயிட் குருமா ரெடி ஆயிடுச்சு. இடியாப்பம், பூரி, சப்பாத்தி, பரோட்டா இது எல்லாத்துக்குமே ஏற்ற சுவையான இந்த ஒயிட் குருமாவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தீபாசாரதீஸ் ஹோம் கிச்சன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு உடனே தெரியப்படுத்துங்க. அட்டகாசமான இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.